நல்வரவு நண்பர்களே, நான் உங்கள் ஹமீத் இர்ஷாத். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வன்கொடுமைகளின் வடிவம். அது என்ன வன்கொடுமைகளின் வடிவம், என்ன அர்த்தம் அது, வன்கொடுமைகள் கொடுமைகள் இதுக்கு வித்தியாசம் என்ன? கொடுமைகள்னு இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அரசு அதன் காவல்துறை மூலமாக மக்கள் மீது ஏவக்கூடிய ஒரு கொடுமை. இது பொதுவானது, பொதுவானதான ஒன்றாக இருக்கிறது. இப்போ தனிப்பட்ட ஒன்றுக்கு போனோம் அப்படின்னா, பர்சனலாக ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் தன் மனைவி இடத்திலே ஒரு கொடுமையை நிகழ்த்துவது, அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இரண்டுக்குமே, அந்த பொதுவான ஒரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், தனிப்பட்ட ரீதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ எல்லாமே ஒரு காரணத்தோடு செயல்படக்கூடிய ஒன்று. இது கொடுமைகள் லிஸ்ட்டில் சேரும். வன்கொடுமைகள் அது எந்த லிஸ்ட்டில் சேரும், அதற்கு காரணம் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னா, மிக சொற்ப முக்கியமான விஷயங்கள் தான். ஒன்று சாதி, இன்னொன்று மதம், இன்னொன்று நிறம், மிச்சம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இனம், தேசம், இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ வன்கொடுமை இல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வர்றது அதிக அளவில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சாதி தான் இல்லையா? சாதினா மேலோட்டமாக சாதி அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. அதன் உள்ளே இருக்கக்கூடிய, அதன் மூலமாக நடக்கக்கூடிய அந்த போர்கள், பிரச்சனைகள், அடக்குமுறைகள், கொடுமைகள், அதுதான் இப்போ சுற்றி சுற்றி வன்கொடுமைகள் அப்படின்னு வந்து முடியுது. இப்போ எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம், இப்போல்லாம் சாதி பார்க்குறாங்களா சார், இப்போல்லாம் சாதியால் பிரச்சனை வருதா சார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? படத்தில் காட்டக்கூடிய சில விஷயங்களே ரொம்ப ரேராக தான் காட்டுறாங்க சாதியின் அடிப்படையில் இல்லையா? மிக சொற்பமான படங்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது. உதாரணத்துக்கு பரியேறும் பெருமாள், அப்புறம் இப்போ வந்த கர்ணன், இந்த மாதிரி படங்கள், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில படங்கள், அது சொற்பமான படங்களை நம்ம காட்டலாம். அப்படி இருக்க படங்களை கூட என்ன சொல்கிறாங்க, சாதிய மனங்கள் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த காலத்தில் வந்து சாதியே இல்லை, சாதியால் எந்த பிரச்சனையும் வரலை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இப்படி ஒரு படங்களை கொண்டு வந்து இதன் மூலமாக சாதியை வந்து வெளியே தூண்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி பல இடங்களில் சாதியால் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் வந்து பல இடங்களில் இருக்குது. அதை வெளிக்கொண்டு வர முடியாமல் ஊடகங்கள் வந்து மறைச்சி அதை கொண்டு போகுது. சமூக நீதியை பேசக்கூடியவர்களே சாதி அடக்குமுறையை வந்து கையாளுறாங்க. அவர்களுக்கு அந்த மனநிலையில் இல்லை, ஆனால் வாயிலோட சமூக நீதி இருக்குது, மனநிலையில் அது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, சரிசமமாக உட்காந்து பேசுகிறவங்கள கீழே உட்கார வச்சு பேசுகிறாங்க அவங்களுக்கு கீழே. இது இதை பற்றி செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும், அது தனிப்பட்ட ரீதியாக சொல்ல தேவையில்லை, யாரையும் தனிப்பட்ட ரீதியான தாக்க தேவையில்லை. நான் போட்டால் போதும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ மத ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மத ரீதியான சண்டை தான் வரும் அதிக அளவில். வந்து இப்போ ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரி அந்த மூலமாக ஒரு சண்டைகள் தான் அதிக அளவில் வரும். ஆனால் சாதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீ தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், பிறப்பால் நீ வேற, பிறப்பால் நான் வேறு, உன் தொழில் வேறு, என் தொழில் வேறு, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாகும். இப்போ நவீன காலமாக மாறமாக அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது முழுவதுமாக போய்விட்டதா, முழுவதுமாக இல்லையா அப்படின்னு சொன்னால், அது முழுக்க முழுக்க கேள்விக்குறி தான். ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி பல சாதிய பிரச்சனைகள் அது அதிக அளவில் ஊடுருவி இருந்துச்சு. அப்போ ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே சரிசமமாக நடத்தினார்கள் இல்லையா? முகலாயர் காலத்திலேயே அந்த பிரச்சனை இருந்தது, ஆனால் அது முழுவதுமாக இல்லை. ஏன்னா முகலாயர் அந்த விஷயத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்தி அதிக அளவில் அந்த பிரச்சனையை வந்து வளர்க்குற அளவுக்கு அவர்கள் கொண்டு செல்லலை. முகலாயர் போனதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கப்புறம் அது வந்து எல்லாத்தையுமே சமமாக்கினார்கள். தியேட்டர் கட்டினாங்க, அப்புறம் வந்து மிதிவண்டிக்கு பதிலாக வாகனங்களை ரெடி பண்ணாங்க, எல்லோரும் ஒன்றா உட்கார்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே சரிசமமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணவும், அந்த மாதிரி சாதிகள் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு இந்த மாதிரி தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து சாதியை அந்த உள்ளுணர்வுகளில் வந்து திணித்தாங்க. யார், சாதிய உணர்வாளர்கள். அப்போ வந்து வெள்ளக்காரங்க அந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் சமமாக்கினதுக்கப்புறம் அதை வந்து அந்த எண்ணங்களை மறந்துட்டாங்க. ஆனால் வெள்ளைக்காரர் என்ன பண்ணான், ஒரு தேசிய ரீதியாக அடக்குமுறைகளை வந்து அந்த மக்கள் மேலே ஏவணும். அதனால தான் வெள்ளைக்காரர்களை துரத்தி அடித்து அவர்கிட்டருந்து நம்ம சுதந்திரம் பெற்றோம். அப்போ வெள்ளைக்காரர்கள் போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த சாதிய வன்கொடுமைகள் வந்து அதிக அளவில் பரவிடுச்சு. இப்போ சாதிய வன்கொடுமைகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்தையே நம்ம சுட்டி காட்டலாம், குறிப்பிட்டு காட்டலாம். உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள், அதிக அளவில் இருக்கக்கூடிய படிப்பறிவு அதிக அளவில் இருக்கக்கூடிய டெல்லி போன்ற அந்த யூனியன் பிரதேசத்தில் கூட சாதி அடக்குமுறைகள் இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த சாதினாலே இந்துக்கள் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துடக்கூடாது. ஏன்னா இந்துக்கள் கிட்ட அதிக அளவில் இருக்குது. என்ன காரணம், சாதிகள் அதிக அளவில் படர்ந்து இருக்குது. இப்போ இஸ்லாமியர்கள்கிட்ட அந்த சாதி இருக்குதான் கேட்டால், இஸ்லாத்தில் அந்த சாதி துளியளவு கூட கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள்கிட்ட அந்த சாதிகள் இருக்குது. அவனை வந்து அங்கே போகக்கூடாது, இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த இடத்துல தண்ணியை எடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மிக குறைவு, ஆனால் வடநாட்டில் அந்த படிப்பறிவு இல்லாத ஒரு காரணத்தினால தப்பான புரிதலின் அடிப்படையில் இருக்கிறாங்க. கிறிஸ்துவர்கிட்டையும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஏன் பொட்டாம் பொதுவாக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, சாதினால என்ன, அந்த சாதிய கொடுமைகள்னால என்ன. சாதியை ஒருத்தன் வச்சுருக்கான், சும்மா பேருக்கு பின்னாடி வந்து தமிழ்நாட்டில் போடக்கூடியவர்கள் மிக மிக குறைவு.
ஆனால் மற்ற மாநிலத்தில் பே அசால்ட்டாக போட்டுருவாங்க பேருக்கு பின்னாடி, அது பெரிய அளவில் தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் அந்த சாதிய பேரை வந்து அவர்களுக்கு பேருக்கு பின்னாடி போடுறது என்பது அவர்களுக்கு ஒரு ஒரு கேவலத்தை உண்டாக்குவது போல அவர்கள் உணர்வார்கள். அதனால் அதை வருங்காலத்தில் அதை தவிர்த்துக்கிட்டு வர்றாங்க. எதிர்காலத்துலேயும் அது வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம், இங்கே பெரியார் போன்றவர்கள், அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள், இன்னும் முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள்லாம் சாதியை எதிர்த்து வந்தவர்களான நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நான் சொல்லலைனாலும் நிறைய தலைவர்கள் அதுக்கு வந்து அடித்தளம் போட்டிருக்காங்க. ஆனால் பெரியார் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அதில் இறங்கி வேலை செய்தவர். ஓகேவா, அவருடைய தொழிலே வேறு தொழிலாக இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக முழுவதுமாக இறங்கி வேலை பார்த்தவர். ஆனால் பெரியார் இந்துக்களுக்கு எதிராக ஒரு மனநிலையை கொண்டவர் போல பெரியாரை காட்டுறாங்க. பெரியார் கிட்ட பல கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்கலாம், பல முரண்பாடுகள் நமக்கு இருக்கலாம். அதெல்லாம் தவிர்த்து அவர் என்ன நோக்கத்துக்காக பாடுபட்டார்? அப்போ பெரியார் இன்றைக்கி ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டினுடைய இரண்டு முக்கிய கட்சிகள் வந்து பெரியாரை இன்ன வரைக்கும் சுமந்து நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, பெரியார் அவர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் கிடையாது. கோவிலுக்குள்ளேயே ஒடுக்கப்பட்ட மக்களை தீண்டாமையில் வந்து வழிவகுத்தாங்க, அவர்களை உள்ளே விடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக போராடியவர் தான் பெரியார். அப்போ வந்து பெரியார் இப்போது இந்த மாதிரி மனநிலையில் காட்டக்கூடியவர்கள் யாருன்னா, சாதி ஆதிக்கம் படைத்தவர்கள் தான் பெரியார் வந்து அந்த மாதிரி தப்பான நோக்கத்தை காட்டுறாங்க. காரணம் என்ன, சாதி ஆதிக்கம் மனம் படைத்தவர்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் உடச்சி தவிடுபடியாக்கி கோவிலுக்குள்ளே விட்டு அவர்களை வழிபட செய்தவர் தான் பெரியார். அப்போ அந்த கோபம் இருக்குமா இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நான் சுட்டி காட்டினேன். அவரெல்லாம் சாதிய மனநிலையை உள்ளவன் வந்து நிச்சயமாக அவன் வந்து என்னை சார்ந்தவனாக இருக்க முடியாது, அவன் மனநிலையை சரியில்லாதவனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்னார். அப்போ அவர்லாம் வந்து இன்றைக்கி சாதிய தலைவராக மாறி போனார். இப்போ சாதிய பிடித்து தொங்கக்கூடியவர்கள் வேறு, சாதியின் பெயரால் வன்முறை ஏவக்கூடியவர்கள் வேறு. சும்மா சாதியை வந்து நான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. சாதி என்பது மனநிலை தான், நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு மனநிலை, அதை எப்போ உடைக்கிறோமோ அப்போ தான் அந்த அதன் மூலமாக நடக்கக்கூடிய அந்த வன்கொடுமைகள், நான் சொன்னது போன்ற அந்த வன்கொடுமைகள் வந்து முற்றிலுமாக தவறுபடியாக்கப்படும். இந்தியாவிலேயே அந்த சாதியை வந்து கிட்டத்தட்ட உடைத்து காட்டியவர் என்பது ஒருவருக்கு நன்றாக பொருந்தும். அது யாருன்னா, அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு தந்தை, ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் தனது கையால் எழுதி 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 எழுதி, தன் வலது கை வலித்து திரும்ப இடது கையால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி எழுதி, இந்த மக்களுக்காகவே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே உழைத்து ஓய்ந்தவர் அண்ணல் அம்பேத்கர். மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து, மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்தில், மத்திய பிரதேச மாநிலத்தில் பிறந்தவர் தான் அம்பேத்கர். கிட்டத்தட்ட அவருக்கு 64 பாடத்தை கற்றவர், 9 லாங்குவேஜஸ், 9 மொழிகள் அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த 21 வருஷத்தில் பல மதங்களை ஆராய்ந்தவர். அவர் இந்து மதத்தை பிடிக்காமல் புத்த மதத்தில் போய் அவரை வந்து இணைந்துட்டார். அதுக்கு காரணம் அந்த சாதிய கொடுமைகள் தான் அவர் சொல்கிறார். அப்போ இந்து மதம் என்பது அது தவறான மதம் கிடையாது. அப்படி அந்த சாதிகள் அடிப்படையில் சாதிய அந்த வன்கொடுமைகளை ஊக்குவிப்பவர்களால் தான் அந்த மதம் தவறான பேரை எடுத்ததாக நான் என்னுடைய தனிப்பட்ட இதில் கருதுனேன். அப்போ இந்துக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்து மதம் அப்படின்னு போட்டால் முதல் சொல்லிட முடியாது. நம்ம கூட பழகக்கூடியவரெல்லாம் யார்? பிராமணியத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் கூட பல சமூகங்களாக இருக்கலாம், பல முற்போக்குவாதிகளாக இருக்கலாம், அந்த மாதிரி எண்ணங்களை வந்து விதைக்கிறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனால் என்னுடைய மனநிலையில் நான் பிராமணிசம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா வெறி, அந்த வெறி வந்து எந்த மதத்தில் ஊறியிருந்தாலுமோ, எந்த இனத்தில் ஊறியிருந்தாலுமோ, எந்த சாதியில் ஊறியிருந்தாலுமோ, அந்த வெறியை தான் நம்ம எதிர்க்கணுமே தவிர, அதன் மூலமாக பர்டிகுலர் பர்சன்ஸை வந்து நம்ம தாக்குறது வந்து என்னுடைய மனநிலையில் கிடையாது. அப்போ வெறி அங்கே எங்கே இருந்தாலும் அதை ஓய்க்கணும், அதை வந்து தகர்த்தறியணும். அதுக்கு உண்டான வேலைகளும் நம்ம என்னது அதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நிறவெறி, அது எந்த அளவுக்கு மேலை நாடுகள் இருந்துச்சு, சாதி வெறி இல்லை, மதவெறி பெரிய அளவில் இல்லை, ஆனால் அது அதையெல்லாம் தாண்டி நிறவெறி பெரிய அளவில் இருந்துச்சு. கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் உண்டான ஒரு நிறவெறி. அதற்கு எதிராக தான் மால்கம் எக்ஸ் போன்றவர்கள், மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள், நெல்சன் மண்டேலா போன்றவர்கள்லாம் பெரிய அளவில் போராடினார்கள். நிறவெறி ஓஞ்சிருச்சா? ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதா இல்லையா? இப்போ ஜார்ஜ் ஃப்ளாய்டை வந்து காவல்துறை நிறவின் காரணமாக படுமோசமாக ஒரு வெள்ளையர் காவல்துறை படுமோசமாக கொன்றார். ட்ரம்ப்பும் அவரை வந்து பெரிய அளவில் என்ன சொல்கிறது, அந்த காவல்துறை வந்து பெரிய அளவில் கண்டிக்காத ஒரு காரணத்தால் அந்த போராட்டம் வெடிச்சுது. அதுக்கப்புறம் அது சுமூகமாச்சு, எல்லாருமே அறிஞ்சவங்க. அதே போல தான் வெறிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஓயாது. அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மனநிலை, அந்த மனநிலையை நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா தான் அது வந்து ஓயுமே ஒழிய, இதுக்கு எதிராக பல ஆய்வாளர்களும் சரி, பல ஒரு எதிர்ப்பாளரும் சரி, சாதிய அந்த வன்கொடுமையின் எதிர்ப்பாளரும் உருவாகி உள்ளார்கள் இந்த ஒரு காரணத்தால் தான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள்லாம் தப்பாக வந்து போர்ட்ரேட் காட்டக்கூடிய ஊடகங்களும் இங்கே இருக்க தான் செய்யும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொதுவாக சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பலன் இருக்காது. சாதிய வன்கொடுமை நடக்குது, இந்த இடத்துல நடக்குது, இது வந்து தவறு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா அதில் தான் ஒரு கட்ஸ் இருக்குது.
அப்போ அதன் மூலமாக தான் அந்த சாதி வன்கொடுமைகள் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வேலையில் வந்து ஈடுபடும். இல்லை அப்படின்னா இது வந்து எப்பவும் போல் நடந்து கொண்டு தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இது சும்மா நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், சாதி இப்போ இல்லை, எதுவுமே இல்லை, இப்போ நல்லா ஒன்றா தான் பழகிறோம் அப்படின்னு. இப்போ சாதியை எதுவுமே வேணாம், சாதியை தேவலை, நம்ம எல்லாம் ஒன்றா தான் பழகிறோம் அப்படின்னு சும்மா வாய் வழியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் மனநிலையில் இருக்கும் வாய் வழியாக சொல்லக்கூடியவங்க எதை எதிர்க்கிட்டாங்க தெரியுமா, சாதியை அந்த வன்கொடுமையில் எதிர்க்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. எதை இருப்பாங்கன்னா இடஒதுக்கீடு இருப்பாங்க, இடஒதுக்கீடே தேவலை, எதுக்கு இடஒதுக்கீடு, இப்போ இடஒதுக்கீடுனால தான் அவ்வளோ பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனால் இடஒதுக்கீடால் யாரை எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா இடஒதுக்கீடு அதிகளவில் கிடைக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் தான் எதிர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 19 விழுக்காடு தான் கிடைக்குது இடஒதுக்கீடில். மிச்சம் இருக்கிற 51% வந்து பிற மத சாதியாளர்கள் தான் அதிகளவில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தை முன்னேற்றக்கூடியது, அதற்கும் இந்த சாதிய வன்கொடுமைக்கும் துளியளவு கூட சம்மந்தம் இல்லை. அப்போ இரண்டையும் போட்டு குழப்பி கொண்டவர்கள் தான் இங்கே அதிகம். ஒன்றே ஒன்று தான், அந்த சாதிய வன்கொடுமைகளாக இருக்கலாம், மத ரீதியாக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளாக இருக்கலாம், இன ரீதியாக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், நிற ரீதியாக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா அதை நிகழ்த்துகிற அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, நிகழ்த்துகிறவர்களுடைய மனநிலையை நம்ம உடைக்கணும். அப்போ அதற்கு நம்ம ஆணித்தனமான ஒரு கொள்கையை முன்னெடுக்கணும். அப்போ கொள்கை நமக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் தவறு அப்படின்னு, இல்லை அப்படின்னா அப்படி பட்டும் போடாமல் அப்படி நார்மலாக புத்தம் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவோம், இது வந்து பலன் அளிக்காது. அப்போ அம்பேத்கர் வந்து ஆணித்தனமாக கூறியவர், காந்தி அவர்கள் சாதி ரீதியாக எதுவும் ஆணித்தனமாக இந்த விஷயத்தையும் அவர் முன்னெடுக்கலை, ஆனால் அம்பேத்கர் அதிகளவில் முன்னெடுத்தவர் சாதி ரீதியாக, சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து முன்னெடுத்தவர் சில பல விஷயங்கள். அதை தான் இன்ன வரைக்கும் வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக உயர்ந்து நிற்கிறாருன்னா அதுக்கு அதுதான் காரணம். இப்போ மத ரீதியாக எடுத்துக்கிட்டால் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களாக இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3rd தர குடிமக்களாக வாழக்கூடிய நிலைமையில் தான் இப்போ இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க. இப்போ இஸ்லாமிய மக்களுக்காக யார் வந்து எதிராக செயல்படுறது, இந்துக்களா கிறிஸ்துவர்களா, அதுதான் தவறு. அப்படி கிடையாது, வெறி உள்ளவர்கள் அது யாராவது இருக்கலாம், இஸ்லாமியனா கூட இருக்கலாம், இஸ்லாமிக்கு எதிராக செயல்படுறவங்க இஸ்லாமியனா கூட இருக்கலாம், வெறி, அந்த வெறி எங்கே இருக்குதோ நான் சொன்ன மாதிரி அந்த மனநிலையை கொண்ட வெறி எங்கே இருக்குதோ அந்த வெறியை உடைக்கணும். அதுக்கு எதிராக தான் பழனி பாபா போன்ற ஆசான்கள், காகிதம் இல்லத்து போன்ற கண்ணியமிகு பெருமக்கள்லாம் உருவானாங்க. அவர்களாம் அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை வழிவகுத்தாங்க, இஸ்லாமில் இருக்கக்கூடிய அமைதியை வந்து பரப்புனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுத்தாங்க. வெறியை தூண்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள அந்த வெறியை உடைக்கிறதுக்கு ஆணித்தனமாக அழுத்தமாக பேசியவர் தான் பழனி பாபா போன்றவர். அப்போ அவரை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா தெரியும், அவர் பேசுகிறது கொஞ்சம் ஆஷாக இருக்கும், ஆனால் அது எதிர்வினை ஆட்டியது. அப்படிப்பட்ட மனநிலையை உடச்சி 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 நிறைய, நான் சொன்ன மாதிரி பெரியார் போன்றவர்கள், அகிர்தாசர் பண்டிதர் போன்றவர்கள் இன்னும் வந்து நிறைய பேர் உள்ளார்கள், அண்ணா போன்றவர்கள், அண்ணாவது கடவுள் மக்கள் மாதிரி ஒருவனே தேவன், ஒருவனே குலம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை மாற்றிட்டார். இருந்தாலும் இந்த சாதி அடக்குமுறைக்கு எதிராக ரொம்ப பலமாக குரல் கொடுத்தவர் அண்ணாவும் சொல்லலாம் நம்ம. அதன் பிறகு வந்த கருணாநிதி, கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் அந்த காலத்தில் அப்படியே கொஞ்சம் சுருங்கிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா அது போக 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 இறங்கிட்டு தான் போச்சு, ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல அந்த சாதிய வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதை ஒழிப்பதற்கு நாம் மாணித்தனமாக இறங்கி செயலாற்ற வேண்டுமே ஒழிய அவ்வளோ சீக்கிரத்தில் அது ஒழிய வாய்ப்பே கிடையாது. அதை விட்டு அந்த சாதிய வன்கொடுமைகளை பேசுகிறவங்களுக்கு எதிராக வந்து பேசுகிறது, ஏன்னா இப்போ சும்மா இருக்கிற சாதியை நீ தான் வளர்த்து விடுவீங்க, சும்மா இருக்கிற சாதி பிரச்சனை நீ தான் வந்து கிளப்பி விடுவீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஏற்புடையது கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே, எல்லா மக்களுமே பிறப்பால் சமமானவர்கள் தான், ஆனால் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக முடியாது. புரியுதா, ஒரு விஷயத்தை கற்றுறவங்க தான் சிறப்பானவங்க, கரெக்டாக ஒரு ஒரு பதவியோ இல்லை ஒரு எதையோ அடைகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் அவங்க கற்றுக்கணும். அப்போ அந்த ரீதியாக கற்றவர்களும் கல்லாதவரும் சமமாக முடியாது, ஆனால் பிறப்பால் அனைவருமே சமம், அதை மனதில் வைக்க வேண்டும். இன்னும் இதை பற்றி பெருசாக நம்ம பேசலாம், ஆனால் வன்கொடுமைகள் எப்படி நடக்குது, இதற்கு காரணம் யார் அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட யாரையும் ஒரு மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ நிற ரீதியாகவோ தேச ரீதியாகவோ நம்ம சுட்டி காட்டக்கூடாது. ஆனால் அதன் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வந்து இந்த வன்கொடுமையை நிகழ்த்துறாங்க, சாதியை தூண்டுறாங்க, மதவெறியை தூண்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்ம அடையாளப்படுத்தணும். அப்படி வந்து அடையாளப்படுத்தினா நமக்கு தெரிஞ்சிடும், இப்போ இருக்கக்கூடியதை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய பாசிசவாதிகளை வந்து நீங்கள் அடையாளம் காணணும், அது சாதி ரீதியாக பண்ணாலும் சரி, மத ரீதியாக வெறியை தூண்டினாலும் சரி, நீங்கள் அடையாளம் காணணும். யார் பிற மதத்தை திட்டக்கூடியவர்களும் பிற மதத்தவர்களில் பிற சாதியவர்களில் ஒடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ஈஸியாக அடையாளம் காணலாம். ஆனால் நீங்கள் வந்து அடையாளம் காணாதவர்கள், பொட்டாம்புதுவாக பேசக்கூடியவர்களை வந்து ஒரே வார்த்தையில் சொன்னால் அவங்களுக்கு பயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பயத்தை நீங்கள் போக்குனா அந்த சாதிய வன்கொடுமைக்கு எதிராக, மதத்தின் பேராக நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு எதிராக நீங்கள் தாராளமாக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். எங்கேயோ நடந்த நிறவெறிக்கு எதிராக இங்கே நம்ம குரல் கொடுக்குறோமே, அதுதான் அந்த மனசு. அந்த மனசு எல்லா இடத்துலையும் வேணும்,
அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நிறவெறிக்கு எதிராக எவ்வளவு பொங்குறோம் நம்ம, அதுவும் எல்லாரும் பொங்கலை. நம்ம வந்து அந்த நிறவெறியை கண்டு இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதளவில் வருது பார்த்தீங்களா அந்த பொங்கல். அப்போ அவர்கள்கிட்ட அந்த சாதி ரீதியாக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், மத ரீதியாக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை கண்டு பொங்க மாட்டுறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அப்போது அந்த மனநிலை அவர்களுக்கு எப்படி இருக்குது? சாதிய வன்கொடுமைகளை, அந்த வன்முறைகளை தூண்டக்கூடிய ஒரு மனநிலை எப்படி இருக்கோ அதை விட மோசமான மனநிலை இந்த அமைதியாக காத்து போகிறது. கண்டும் கண்டும் கண்டு காணாத மாதிரி செல்கிறது இந்த வன்கொடுமைகள்லாம் பார்த்துட்டு. அப்போ இது மோசமான மனநிலை, அந்த மனநிலையோட இது மோசமான மனநிலைன்னு நம்ம சொல்லணும். ஓகே, அவ்வளோதான். இதை விட நம்ம இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் பேசுவது முக்கியம் இல்லை. ஒரு விஷயம், ஒரு தவறான விஷயம் நம்ம கண் முன்னாடி நடக்குது, ஒரு வன்முறையினால் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அந்த துணிச்சல் நமக்கு என்னைக்கு வேணும்? அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கு நடந்து நாளைக்கு நமக்கும் நடக்கும், அதை மாற்றத்திருத்தேன். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஹமீத் இர்ஷாத். நன்றி.